தேவர் எனக்கா குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவா. கத்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திடுவா. தேவர் எனக்காய் குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவா. சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, எதை குறித்தும் கலங்க மாட்டே. இயேசு என்னுடனே எப்போதும் இருப்பதனா, இயேசு என்னுடனே எப்போதும் இருப்பதனா. கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திடுவா. தேவன் எனக்காய் குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் வந்தாலும் அவர்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். சோதனைகள் கண்டு நாங்கள் மருள மாட்டோம். கிறிஸ்துவுக்காக அனுதினமும் நாங்கள் வாழ்ந்து காட்டிடுவோம். தடைகள் கண்டு துவள மாட்டேன், சோதனைகள் கண்டு மருள மாட்டேன். தடைகள் கண்டு துவள மாட்டேன், சோதனைகள் கண்டு மருள மாட்டேன். கிறிஸ்துவுக்காக அனுதினமும் வாழ்ந்து காட்டிடுவேன். கிறிஸ்துவுக்காக அனுதினமும் வாழ்ந்து காட்டிடுவே. கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திடுவா. தேவன் எனக்காய் குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவா. கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திடுவா. தேவன் எனக்காய் குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவார். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகின்ற தேவன். ஹல்லேலூயா. ஆகையினாலே என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நான் பின்பதாக நான் வந்துடுவேன். எனக்காக யுத்தம் செய்திடுவார் இயேசு என்னுடனே. எனக்காக யுத்தம் செய்திடுவார் இயேசு என்னுடனே. சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு அவர் பின்னே சென்றிடுவே. சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு அவர் பின்னே சென்றிடுவே. கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திடுவா. என் தேவன் எனக்காய் குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவா. கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திடுவா. என் தேவன் எனக்காய் குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவார். ஹல்லேலூயா. நான் உன்னை குறித்து வைத்திருக்கின்ற திட்டங்கள் நன்மைக்கானவைகளே, அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல என்று நீர் சொன்னீர். ஆண்டவர், இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்காகவே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகின்றது என்று உடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. வாதி கூடாரத்தை அணுகாது பரிகாரி உடனே. வாதை கூடாரம் அணுகாது பரிகாரி உடனே. பரிகாரியாகிய என் இயேசு என் இதயத்தில் வாழ்வதினால். பரிகாரியாகிய என் இயேசு என் இதயத்தில் வாழ்வதினால். கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திடுவார்.
தேவன் எனக்காய் குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவார். கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திடுவார். என் தேவன் எனக்காய் குறித்தவைகள் நிறைவேற்றி முடித்திடுவார். சோர்ந்து போக மாட்டே, எதை குறித்தும் கலங்க மாட்டே. சோர்ந்து போக மாட்டே, எதை குறித்தும் கலங்க மாட்டே. இயேசு என்னுடனே எப்போதும் இருப்பதிரா. என் இயேசு என்னுடனே எப்போதும் இருப்பதினா. என் இயேசு என்னுடனே எப்போதும் இருப்பதினா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவேன். யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவேன். யெகோவா அப்பா சுகம் தரும் தெய்வமே. இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே வியாதிகள் இருக்கும் என்றால், வேதனைகள் இருக்கும் என்றால், பாரங்கள் இருக்கும் என்றால், பிரச்சனைகள் இருக்கும் என்றால், இதயத்திலே தேவையற்ற சிந்தனைகள் இருக்கும் என்றால், அவருடைய இருதயத்தை கலங்கி அவர்களுடைய கவலைகளை உருவாக்குகின்ற சிந்தனைகள் இருக்கும் என்றால் நீர் சுகம் தருவீராக. ஹல்லேலூயா. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவேன். தாவீது சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தரை நான் எனது வலது பாரசத்திலே வைத்திருக்கின்றேன். அவர் என் வலது பாரசத்திலே நிற்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுடைய வலது பாரசத்திலே இருந்தால் யார் உங்களை அசைக்க முடியும்? எந்த வியாதி உங்களை அசைக்க முடியும்? எந்த ஒரு மனிதன் உங்களை அசைக்க முடியும்? எந்த ஒரு பண தேவை உங்களை அசைக்க முடியும்? எந்த ஒரு பிரச்சனை உங்களை அசைக்க முடியும்? யெகோவா
அம்மா கூடவே இருக்கிறி. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. அத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. அத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய சமாதானம் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யெகோவா ஷாலோம். எங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய சமாதானம் உருவாவதாக. கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் உருவாவதாக. பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே சமாதானம் உருவாவதாக. வேலை செய்கின்ற இடங்களிலே சமாதானம் உருவாவதாக. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறி. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையிலே பலத்த துருகமாக இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற அந்த நாமத்துக்காக உமக்கு நன்றி. ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் துருகமாக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொல்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய இரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங். இந்த நாளிலே நம்முடைய இரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தப்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனைகளையும் தேவன் அவர் உருவாக்குகின்றவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல சிந்தனைகளை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபார் இட் இஸ் காட் விச் வர்க்கத் இன் யூ போத் டு வில் அண்ட் டு டூ ஆஃப் இஸ் குட் பிளஷர். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் அவர் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிசயப்படுகின்ற விதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க அதிசயமாக நான் உருவாக்கப்பட்டேன் என்று நம்மை குறித்து எழுதியிருக்கிறதே, அப்படிப்பட்ட தேவன் பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் செய்ய வேண்டியது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவானவருடைய நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய நாமத்திலே நாம் ஜபிப்பது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்து நடுங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய இரட்சிப்பை நிறைவேற நடுக்கத்துடன் பயத்துடனும் பிரயாசப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே நம் மூலமாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். மத்தேயு 6:9 சொல்கின்றது, Pray then like this, our Father in heaven, hallowed be your name. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப், இட் ஷுட் க்ளோரிஃபை யுவர் நேம். ஹல்லேலூயா. த ரெவலேஷன் 1:8 சேஸ், ஐ ஆம் த அல்ஃபா அண்ட் தி ஒமேகா, சேஸ் த லார்ட் காட், ஹூ இஸ் அண்ட் ஹூ வாஸ் அண்ட் ஹூ இஸ் டு கம், தி ஆல்மைட்டி.
நம்முடைய தேவன் சர்வ வளமையுள்ள தேவன், அவர் இருந்தவர் இருக்கின்றவர் இருக்கப் போகின்றவர். அவருடைய நாமத்தை நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். உண்மையான தேவனை நாம் ஆராதிக்கிறது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். ஹாலேலூயா. உண்மையான தேவனுக்கு பாடல்களை பாடுவது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். ஹாலேலூயா. ஆகையினாலே என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன், நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். துன்ப நேரம் நானும் சேருவேன், இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன், நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்தீர் துன்ப நேரம் நானும் சேருவே, என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் நம்புகின்ற ஒரே தெய்வம் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே என்னை தாங்கி தேற்றி நடத்தி என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. தாயை போல தேற்றுகிறவரே, தந்தையை போல அனைப்பவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாக தாங்குவீராக, உம்முடைய பிரசன்னத்தாலே அவர்களை நிறைப்பீராக. ஹாலேலூயா. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றும் நம்பிடுவே, நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே, என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரேயுடைய வாழ்க்கையிலே இந்த விதமான துன்பத்தின் பாதையிலே நீரே நடத்துகிறீர் என்ற கேள்வியோடு, பாரங்களோடு, பிரச்சனைகளோடு இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய சமூகத்தினாலே தேற்றுவீராக. இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே, என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. போற்றும் ராஜன் பூவியில் நான் வென்றீட செய்திடுவார். போற்றும் ராஜன் பூவியில் நான் வென்றீட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். இன்ப துன்ப நேரம் இம்மை
சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் சேருவேன். ஹல்லேலூயா ஆண்டவரே, என் இன்ப துன்ப நேரத்திலே நாங்கள் உம்மை சேருகின்றோம். நீரே எங்களை நடத்துகின்ற எங்களுடைய ராஜா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு நான் துதிகளை ஏறெடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஸோ ஐ வில் எவர் சிங் பிரைசஸ் டு யுவர் நேம் ஆஸ் ஐ பெர்ஃபார்ம் மை வோஸ் டே ஆஃப்டர் டே. ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய நாமத்திற்கு பொருத்தனைகளை ஏறெடுப்பேன் என்று நம்முடைய தாவீது ராஜா சொல்கிறார். இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த பொருத்தனையை நான் செய்கின்றேன், இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே நான் இந்த காரியங்களை செய்வேன், உமக்காக நான் செய்வேன் என்று நாம் பொருத்தனைகளை செய்வோம் என்றால், மேபி அது ஒரு சின்ன பொருத்தனையாக இருந்தாலும் கர்த்தர் நம் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இம்மானுவேல், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. ஏசாயா 45:5 சொல்கின்றது, நானே தேவன் வேறொருவர் இல்லை, என்னை அல்லாமல் வேறொருவர் கிடையாது என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை நேசித்தேன், என்னுடைய பலத்தால் உன்னை இடைக்கட்டினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐ எம் த லார்ட் அண்ட் தெர் இஸ் நோ அதர் பிசைட் மீ, தெர் இஸ் நோ காட். ஐ எக்யூப் யூ தோ யூ டூ நாட் நோ மீ. ஹல்லேலூயா. நாம் அவரை குறித்து அறியாதிருந்த நாட்களிலே, நாம் அவரை யார் என்று தெரியாமல் இருந்த நாட்களிலே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய பாதைகளிலே நடத்தி வருகின்றாரே. அவருடைய கிருபை எத்தனை பெரியது, அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரியது. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் அவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து சீடர்களை உருவாக்குங்கள் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெயக்கொடியாக இருக்கின்றார். அவருடைய நாமம் யெகோவா நிசி, அவர் ஜெயக்கொடியாக இருக்கின்ற தேவன், நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளிலே இந்த பாடலை பாடும்படியாக விரும்புகிறேன். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆளியின் நாளங்களில் ஆதாந்தம் நீ எனக்கு. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆளியின் நாளங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுதே, சூரை கெனியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுதே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆளியின் நாளங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும், ஆகாரின் குழந்தையின் அழுகை கேட்டவர் என் தாகம் தீர்த்திட வல்லவரே. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும், ஆகாரின் கண்ணீரை கேட்டவர் என் தாகம் தீர்த்திட வல்லவரே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆளியின் நாளங்களில் ஆ
ஆண்டம் நீர் எனக்கு. ஆண்டவரே, நீர் நெறிந்த நாளிலே முறிக்காதவர், மங்கி எறியும் திரியை அணைக்காத தெய்வம், என்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற வல்லமையுடைய தேவர், விடுதலை தருகின்ற தேவன், என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நெறிந்த நாடலை முறியாதவர், மங்கி எரியும் திரி அணையாதவர், புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தெய்வம் இயேசு பரன். நெறிந்த நாடலை முறியாதவர், மங்கி எரியும் திரி அணையாதவர், புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தெய்வம் இயேசு பரன். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆளியின் நாளங்களில் ஆனந்தம் நீரெனக்கு. சூரை செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுதே, சூரை செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுதே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஹல்லேலூயா. ஆண்டவரே, துன்ப வேளைகளில் நீர் எங்கள் பக்கமாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரமாட்டான். ஜான் 14:6 says, Jesus said to him, I am the way and the truth and the life. No one comes to the Father except through me. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்தியும். ஆண்டவரே, என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னேன். உங்களுடைய தேவன், உடைய பிள்ளையுடைய கண்ணீர் ஜெபத்தை நீர் கேட்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளையுடைய வேதனையின் ஜெபத்தை நீர் கேட்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளையுடைய அங்கலாய்ப்பின் ஜெபத்தை நீர் கேட்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கிதியோன் நம்முடைய தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி